ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. வாணியம்பாடியில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் மெழுகில் ஓவியங்கள் வரைந்து அசத்தி வருகிறார். காகிதத்தில் பென்சில் ஆர்ட் முறையில் பல்வேறு ஓவியங்களை சிறுவயதிலிருந்து வரைந்து வந்தவர் கொரோனா ஊரடங்கில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மெழுகு ஓவியராக மாறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படும். அப்போது மெழுகுவர்த்தி வைத்தே வியாபாரம் நடக்கும் என்றவர் மெழுகு உருகித்தான் வரைந்த ஓவியங்களில் விழுந்தபோது அந்த நிமிடத்திலிருந்து தான் ஒரு மெழுகு ஓவியங்கள் வரையத் தொடங்கியதாக கூறியுள்ளார். பள்ளி பருவத்தில் ஓவியம் வரைவதை நிறுத்திவிட்டு நகைக்கடை வியாபாரம் செய்து வந்ததாகவும் கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி மீண்டும் ஓவியம் வரைய தொடங்கியுள்ளதாகவும் விஜயகுமார் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். வந்து விதவிதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதானா பண்ணணும்னுட்டு ஒவ்வொன்றா பண்ணினு இருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய படமாக வரைஞ்சி நிற்கிறேன். இப்போ வந்து மனுஷங்க பாடலாம் வரைய ஆரம்பிச்சிருக்கிறேன். போக போக நல்லா பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணணும்னுட்டு ஆசை. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பசங்கள்லாம் வந்துக்கிறாங்க, எல்லாம் கற்றுக்குறாங்க, எல்லாம் கற்றுன்னு போகிறாங்க. எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்குது கற்றுக்கணும்னுட்டு. அதை பார்த்து நானும் வரவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.